ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை 5 கிலோ, 1 கிலோ சுண்டல், ரெண்டையும் மதியம் 1 மணிக்கு ஒரு வாளியில் தண்ணியில் கொட்டி நல்லா ஊற வைக்கணும். ஊறிய கோதுமையை ஈவினிங் 7 மணிக்கு அழுக்கு போக நல்லா அலசி தண்ணியை வடிச்சிட்டு நைட்டே மாடியில் ஒரு வெள்ளை துணியை போட்டு இந்த ஊறிய கோதுமையும் சுண்டலையும் தண்ணி வடிகிற அளவு வேஸ்டியில் கொட்டிடணும். நல்லா தண்ணி வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த மாதிரி முளைக்கட்டி அரைக்கிறதுனால நமக்கு சத்துக்கள் அப்படியே கிடைக்கிது. கோதுமை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சுகர் அளவு கண்ட்ரோலாக இருக்கும். ரெகுலராக சாப்பிட்றதுனால புற்றுநோய் கூட வராது. சுண்டலை இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணும். நார் சத்து, இரும்பு சத்து எல்லாம் நமக்கு முழுசாக கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் சுண்டலை கோதுமை அள்ளி பாருங்கள், எப்படி முளைச்சி வந்துக்கணும் பாருங்கள். சுண்டல் கோதுமை எல்லாமே முளைச்சி வந்துருக்கு. இதை நல்லா 2 நாள் காய வச்சுட்டு மாவை அரைச்சிட்டு வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி செய்யும்போது சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக மிருதுவாக இருக்கும். இந்த மாதிரி முளைக்கும் போது நமக்கு சத்துக்கள் அப்படியே கிடைக்கிது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.